இன்னைக்கான சினிமா அப்டேட்ல ஏகப்பட்ட நியூஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. இதுல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது நடிகர் தனுஷை பத்தி தாங்க. லேட்டஸ்டா நடந்த ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன்ல தனுஷ் கிட்ட புதுப்பேட்டை 2 எப்ப வரும் அப்படின்னு கேட்டதுக்கு அதுக்கான ஸ்கிரிப்ட் ரைட்டிங் போயிட்டு இருக்கிறதாகவும் கண்டிப்பா 2020 அண்ணன் செல்வராகவன் கூட ஒரு படம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனா இந்த வருஷமே தனுஷ் பல படங்கள்ல கமிட் ஆயிருக்கிறாருங்க. தற்போது வெற்றிமாறனுடைய அசுரன் படப்பிடிப்புல பிஸியா இருக்கக்கூடிய தனுஷ் அடுத்ததா கொடி படத்தை இயக்கிய இயக்குனர் துரை செந்தில்குமார் கூட ஒரு படத்துல நடிக்கிறாரு. கொடி படத்துல அண்ணன் தம்பியா டபுள் ஆக்ஷன்ல நடிச்ச தனுஷ் இந்த படத்துல அப்பா மகன் அப்படின்னு டபுள் ஆக்ஷன்ல நடிக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அப்பா கேரக்டர்ல நடிக்க தனுஷுக்கு ஜோடியா ஸ்னேகா கமிட் ஆயிருக்கிறதா சொல்லி இருக்கிறாங்க. புதுப்பேட்டை படத்தை தொடர்ந்து கிட்டத்தட்ட 13 வருஷத்துக்கு அப்புறம் தனுஷ் ஸ்னேகா நடிக்கக்கூடிய இந்த படத்தோட ஷூட்டிங் இந்த மாசம் கடைசியில ஸ்டார்ட் ஆக போறதா சொல்லி இருக்கிறாங்க. இந்த படத்தை தொடர்ந்து தனுஷ் பரியேறும் பெருமாள் இயக்குனர் மாரி செல்வராஜ் கூட ஒரு படமும் ராட்சசன் பட இயக்குனர் ராம்குமார் கூட ஒரு படத்திலேயே நடிக்க போறாரு. இந்த படங்கள்லாம் முடிச்சுட்டு ஜூலை மாசத்துல பேட்டை படத்தோட இயக்குனர் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்துல நடிக்கிறதுக்கு கமிட் ஆயிருக்கிறாரு. பேட்டை படத்துல அனிருத்தோட மியூசிக்ல எல்லா பாடல்களுமே செம ஹிட் ஆச்சு. ஸோ ரசிகர்கள் ரொம்ப நாள் அவளோட எதிர்பார்த்த டிஎன்ஏ காம்போ கார்த்திக் சுப்ராஜ் மூலமா இந்த படத்துல இணையும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த நிலையில இந்த படத்துல தற்போது சந்தோஷ் நாராயணன் இசையமைப்பாளரா கமிட் ஆயிருக்கிறாரு. இவர் ஆல்ரெடி தனுஷ் கூட கொடி வடச்சென்னை போன்ற படங்கள்ல ஒர்க் பண்ணியிருந்தாரு. தற்போது 3வது முறையா தனுஷ் கூட ஜாயின் பண்ணியிருக்கிறாரு. உங்களுக்கு தனுஷ் அனிருத் காம்போ பிடிச்சிருக்குதா இல்ல தனுஷ் சந்தோஷ் நாராயணன் காம்போ பிடிச்சிருக்குதா அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம நடிகர் தனுஷை வச்சு அடுத்தடுத்து படங்களை இயக்கக்கூடிய வெற்றிமாறன், துரை செந்தில்குமார், மாரி செல்வராஜ், ராம்குமார், கார்த்திக் சுப்ராஜ், செல்வராகவன் இதுல யாருடைய இயக்கத்துல வரக்கூடிய படத்துக்காக நீங்க ரொம்ப வெயிட் பண்றீங்க அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அடுத்ததான் மார்ச் 8 பூமராங் படம் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இந்த படத்தோட செய்தியாளர் சந்திப்புல ஆர்ஜே பாலாஜி என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, எல்கேஜி படத்தோட கதையை நான் எழுதுறதுக்கு காரணமா இருந்ததே நடிகர் அதர்வா தான். அது மட்டும் இல்லாம பூமராங் படத்துல எனக்கு ஒரு நல்ல ரோல் கொடுத்துருக்கிறாங்க. அடுத்துதான் நான் இன்னொரு படத்தை இயக்க போறேன், அந்த படத்துல நடிகர் அதர்வா தான் ஹீரோவா நடிக்க போறாரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அடுத்ததான் விஜய் ஆண்டனியுடைய காக்கி படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்குது. இந்த படத்தை கவுண்டமணி, ராம்கி, சாந்துமையை வைத்து ஆல்ரெடி வாய்மை என்ற படத்தை இயக்கிய செந்தில்குமார் இயக்கியிருக்கிறாரு. இந்த படத்துல விஜய் ஆண்டனியை தவிர நடிகர் ஜெய், சத்யராஜ், ஈஸ்வரி ராவ், யோகி பாபு, ரோபோ சங்கர் இவங்களாம் நடிக்கிறாங்க. நடிகர் ஜெய் இந்த படத்துல ஃபாரின்ல இருந்து இந்தியாவுக்கு வரக்கூடிய ஒரு அத்லெட் பர்சனாகவும், சத்யராஜ் மற்றும் ஈஸ்வரி ராவ் இவங்க விஜய் ஆண்டனிக்கு மாமனார் மாமியாராகவும் நடிக்கிறாங்க. இந்த படத்துக்காக விஜய் ஆண்டனி 6 கஷ்டப்பட்டு சிக்ஸ் பேக் வச்சிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. அடுத்துதான் நம்ம ஒரு மிகப்பெரிய லெஜெண்டோட அப்டேட்டை பத்தி தான் பார்க்க போறோம். அவர் வேற யாரும் இல்லைங்க, வைய புயல் வடிவேல் தான். இவருடைய நடிப்புல கடைசியா 2017 வெளிவந்த படம் மெர்சல். அதுக்கப்புறம் சங்கர் தயாரிப்புல இயக்குனர் சிம்புதேவன் இயக்கத்துல 24 புலிகேசி படத்துல கமிட் ஆன நடிகர் வடிவேலுக்கும் தயாரிப்பாளர் சங்கருக்கும் சில பிரச்சனைகள் வரவே அந்த படம் அப்படியே ஸ்டாப் ஆயிருந்துச்சு. தற்போது அந்த படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிக்க போறதாகவும், அது மட்டும் இல்லாம இயக்குனர் சக்தி சிதம்பரத்தோட இயக்கத்துல பேய் மாமா அப்படின்ற ஒரு படத்துல வடிவேலு லீட் கேரக்டர்ல நடிக்கிறதுக்காக கமிட் ஆயிருக்கிறதாகவும் தகவல் வெளிவந்திருக்கு. இந்த 2 வடிவேலு அவர்கள் எந்த ஒரு படத்திலையும் நடிக்காம இருந்தாலும் அவருடைய இடத்தை எந்த ஒரு நடிகராலையும் ஃபில் பண்ண முடியல. அது மட்டும் இல்லாம சோசியல் மீடியாவில எந்த ஒரு பக்கம் திரும்பினாலும் வடிவேலு அவர்களுடைய மீம்ஸ் தான் இருக்குது. ஸோ அவங்க எல்லாருக்குமே வடிவேலுடைய இந்த கம்பேக் மிகப்பெரும் சந்தோஷத்தை கொடுத்துருக்குதுன்னு தான் சொல்லணும். அடுத்ததா கடந்த வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகி சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய 90ml படத்தோட இயக்குனர் அனிதா உதிப்பும் தயாரிப்பாளர் தனஞ்சயனும் ட்விட்டர்ல காரசாரமா சண்டை போட்டிருக்கிறாங்க. அவர் போட்டிருக்கிற ஃபர்ஸ்ட் ட்விட்டர்ல ஒருவருடைய 90ml விமர்சனத்தை மென்ஷன் பண்ணி, இதை பார்த்துட்டு 90ml படம் சமூகத்துல எப்படி ஒரு சீரழிவை ஏற்படுத்துதுன்னு தெரிஞ்சுக்கோங்க, பணத்துக்காக இளைஞர்களிடையே விஷயத்த பரப்பாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இதுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில அனிதா உதிப் பண்ணிருக்கக்கூடிய ரீட்வீட்ல, அன்பார்ந்த தனஞ்சயன் அங்கிள், நான் உங்களை மாதிரி சமூகத்துக்கு தேவையான சந்திரமௌலி படத்துல கில்மா சாங் வைக்கல, 90ml ஒரு வயது வந்தவர்களுக்கான படம் மட்டும்தான். சேட்டை படத்துல நீங்க பேசுற மாதிரி அசிங்கத்தை பத்தி நான் இந்த படத்துல பேசல, அன்றாட வாழ்க்கையில பெண்கள் எவ்வளவு அசிங்கத்தை சந்திக்கிறாங்க அப்படின்றதான் இந்த படத்துல பேசியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அதுக்கு தயாரிப்பாளர் தனஞ்சயன் மறுபடியும் தன்னை அங்கிள்னு சொன்னதால அனிதா உதிப்பை பார்த்து, எனக்கு புரியுது ஆண்டி, இருந்தாலும் எல்லாராலையும் இந்த படம் எப்படி பார்க்கப்படுது அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் அந்த வீடியோவை ஷேர் பண்ணியிருக்கிறேன்.
அது மட்டும் இல்லாமல் என்னோட படத்தில் கிளாமர் இருக்கலாம், ஆனால் உங்கள் படத்தில் இருக்கிற மாதிரி வக்கிரமான காட்சிகளோ வசனங்களோ இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அனிதா உதீப் தனஞ்சயன் அவர்கள்கிட்ட மட்டும் இல்லாமல் 90ml படத்துக்கு நெகட்டிவாக ரிவ்யூ சொன்ன எல்லார்கிட்டேயுமே ட்விட்டரில் சண்டை போட்டிருக்கிறாங்க. இந்த வீடியோவை பற்றினா உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எந்த நடிகரை பற்றி இல்லை எந்த படத்தோட அப்டேட் வேணுன்றதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் வரக்கூடிய சினிமா அப்டேட் நியூஸில் அதை பற்றி பார்க்கலாம். அதோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல கோலிவுட் அப்டேட்களுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.